வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராகு கேது பெயர்ச்சி 2022. இந்த ராகு கேது பெயர்ச்சி தான் முடிஞ்சிருச்சு. அதாவது மார்ச் மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை மத்தியானம் 3:13 டிரான்சிட் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த ராகு கேது டிரான்சிட் 2022 வந்து இமீடியட் ரெமெடி, உடனடி தீர்வாக ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த டிரான்சிட் ஆனது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் 18 மந்த்ஸ் ஒவ்வொரு ராசிலையும் ட்ராவல் பண்ணுவாங்க ராகு கேது. இப்போது இந்த ராகு கேது டிரான்சிட்னால, ராகு கேது பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நல்ல பலன்கள் இருக்குது. ஒரு சிலர் முன்ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்போது என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெய்வீக பலன்களோடு நம்ம முன்ஜாக்கிரதையாக இருந்தால் சில தொல்லைகளிலிருந்து நம்ம விலகி இருக்கலாம் அப்படிங்கிறது தான். மழை பெய்யும் கண்டிப்பாக, கொடை எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் சேஃபாக இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மிதுனராசி அன்பர்களே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தான் ஜாக்பாட் அடிக்க போகுதே அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, எல்லா ஜோதிடர்களுமே. இப்போது ராகு கேது பெயர்ச்சி 2022, ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது எப்போ வரும், எப்படி வரும், எதில் வரும், எவ்வளோ கிடைக்கும், இந்த மாதிரியெல்லாம் ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல. ஸோ 18 மாதங்கள் இந்த வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிறது உறுதி அப்படின்னே சொல்லலாம். எந்தெந்த பாவங்களில் இருக்குது ராகு கேது அப்படிங்கிறது உங்களுக்கு முடிந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சில சிக்கல்கள் தாமதங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு சீக்கிரமே கைக்கு வந்து சேர்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் இதுக்காக ஓடி ஓடி தேடி தேடி அலையணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சனிக்கிழமையில் மட்டும் வயதானவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. உங்களால் என்ன முடியுதோ காலையில் நேரத்தில் போய் ஏதாவது ஒரு 3 இட்லியாவது வாங்கி கொடுங்க, உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. அப்புறம் பறவைகளுக்கு உணவு கொடுங்க. பறவைகளுக்கு உணவுங்கிறது டெய்லியுமே கொடுக்கலாம். இப்போது அன்னதானம் வந்து எல்லா நாளுமே கொடுக்கலாம் தான், தப்பில்லை. ஆனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு சனிக்கிழமை கொடுக்கறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்களால் முடியும், உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா டெய்லியுமே கொடுங்க, தப்பில்லை. ஒன்று காலையில் கொடுங்க, இல்லை மதியம் உணவாக கொடுங்க, இல்லை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொடுங்க. இப்போது சில பெரிய பெரிய ஆட்களெல்லாம் பாருங்களேன், பெரிய பெரிய மில்லினியர்ஸ் பில்லினியர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, என்ன தான் இருந்தாலும் டைம் கிடைக்கும் போது நைட் டைமு கார் எடுத்துகிட்டு அங்கங்கே ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம யோசிப்போம்ல, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்குன்னு காட்டுறதுக்கு இல்லை, அது அவங்க செய்கிறதுனால தான் அவங்க அந்த நிலைமையில் உயர்ந்து இருக்காங்க. அப்போ நீங்களும் அந்தளவுக்கு பெரிய நிலைமைக்கு உயர்ந்து வருவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மிதுன ராசிக்காரங்க வரக்கூடிய 18 மாதங்கள் சனிக்கிழமை வயதானவர்களுக்கு அன்னதானமும் பறவைகளுக்கு உணவும் கொடுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ஜாக்பாட் சீக்கிரமே உங்கள் கைக்கு வந்து சேரும்.